வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான மணி அணிங் வெப்சைட்டு தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஒரு சில மந்த்ஸுக்கு முன்னாடி பார்த்தனா நம்ம இன்றைக்கி பார்க்கப் போகிறோம் இதே வெப்சைட் மாதிரி ஒரு வெப்சைட் 런치 பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வெப்சைட் பார்த்தனா கொஞ்ச நஞ்ச நாள் இல்லைங்க நாலஞ்சு அஞ்சு மாதம் ஒர்க் பண்ணாங்க ஓகேவா ஸோ அதே கான்செப்ட் அச்சஸ்ட்டில் அதே மாதிரி பார்த்தனா வேற வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இன்னைக்கு அந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா பார்க்க பாருங்கள் ஓகேவா ஸோ பார்த்தனா ஒரு பிகெஸ்ட்டான எர்னிங் தான் ஓகேவா ஸோ மஸ்ட் மஸ்ட் வீடியோன்னு தெரிஞ்சு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து வீடியோ பிடிச்சா மறுக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ டீக்கில் போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட் லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஸோ இந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ லிங்க் கிளிக் பண்ணணும்னு பார்த்தா இந்த இடத்துல உங்க ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ ஃபோன் நம்பர் ஓடிபி பாஸ்வேர்டு இன்ஃபென்டேஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் சென்டர் பண்ணிக்கோங்க இருந்துச்சுன்னா ஓகே விட்டுருங்க ஓகேவா ஸோ கீழே பார்த்தனா சைன் ஆப் சென்ட்ருக்கும் சில கிளி பண்ணி அப் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணுறதா இருந்தால் கீழ் லாகின் ஆப் சென்ட்ருக்கும் சில கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸாக ஜீரூபீஸ் தான் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் கீழே பார்த்தீங்கன்னா மேக் மணின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் ஸோ அந்த மேக் மணி ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ க்ளிக் பண்ணிக்கிட்டு ஸோ செக் ஓகே ஸோ கொடுத்துக்கலாமா கொடுத்துட்டு அந்த கீழே ஸ்கோல்ட் வச்சுக்கோங்களேன் கீழே ஸ்க்ரோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க சோ கடைசி ஆப்ஷன் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ நம்மளுக்கு இந்த லாஸ்ட் ஆப்ஷன் முழுக்க முழுக்க ஃப்ரீயான ஆப்ஷன் தான் ஓகேவா ஸோ நல்லா பார்த்துக்கோம்பு ஓகேவா ஸோ பிரைஸ் ஜீரோ ஐபீஸ் தான் ஸோ நம்ம வந்து ஜீரோ ஐபீஸ் கொடுத்து தான் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ டெய்லி இன்கம் எவ்வளோ தரணும் பத்து ரூபா தரானுங்க ஸோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் டெய்லி இன்கம் பத்து ரூபா ஓகேவா ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்மளுக்கு டெய்லி மாட்டானுங்க சைக்கிள் த்ரீ டேஸ் மட்டும்தான் ஓகேவா ஸோ அதாவது பத்து பத்து ரூபாய் த்ரீ டேஸ் தருவாங்க ஸோ த்ரீ டேஸ் பார்த்தா கிடைக்கிற இன்கம் எவ்வளோ தூப்பராக கிடைச்சிடும் ஸோ மறக்காமல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ கிளிக் பண்ணிகிட்டு ஸோ கீழே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா ஸோ கிளிக் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேவா ஸோ ஓகே கொடுத்துக்கலாம் ஸோ நமக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஓகேவா ஸோ ஃப்ரீ ப்ராடக்ட் தாங்க ஸோ டெய்லி இன்கம் பத்து ரூபா தராங்க ஸோ மஸ்ட்டுமா த்ரீ டேஸ் கொடுத்துட்றான் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி விருவானுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் கீழே பார்த்தீங்கன்னா மை ஏர்னிங்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் ஸோ அந்த மை இயனிங்ஸ் குள்ளே போய்ட்டு வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓகேவா ஸோ டைம் ஓடு பாருங்க நமக்கு இன்கம் வந்து த்ரீ டேஸ்க்கு தரான் ஓகேவா ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்சோரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபா ஆட் பண்ணி விட்டுருவானுங்க ஸோ அதான் கணக்கு ஓகேவா ஸோ த்ரீ டேஸ்க்கு அதுக்கு மேலே நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க இன்மஸ் பண்ணி பண்ணி ஏர்ன் பண்ணலாம் ஓகேவா ஸோ அதிகமாக ரொம்ப தேவையில்லை டூ ஹண்ட்ரட் பீஸ் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் பீஸ் இருக்குது ஓகேவா அதான் நீங்கள் வந்து இரநூறுவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு டெய்லி பதிமூணு ரூபா தந்துடுறானுங்க ஓகேவா ஸோ எவ்வளோ டூ ஹண்ட்ரட் பீஸ் இன்வெஸ்ட் பண்ணி டெய்லி இன்கம் பதிமூணு ரூபா தருவாங்க ஸோ பழைய வெப்சைட் பார்த்திங்கன்னா நாலஞ்சு மாதம் ஒர்க் ஆச்சு ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மேக்ஸிம் ஒர்க் ஆகிறதுக்கு அவ்வளோ மாதம் இல்லாட்டியும் கூட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள்லாம் ஒர்க் பண்ணுவோம் ஓகேவா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ சொல்ல ஒன் மந்த் ஓகேவா ஸோ ஒரு மாதம் அடிச்சு பிடிச்சி ஒர்க் பண்ணிடுவானுங்க என்னங்களும் ஸோ ஒரு மந்த் ஒன் மந்த் உங்களுக்கு ஒர்க் ஆகிடுச்சினாலே ப்ராஃபிட் தான் அந்த அப்ளிகேஷன் ஓகேவா ஸோ விருப்பம் வந்து மஸ்ட்டாக மஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு தந்துடுறானுங்க இந்த ப்ராடக்ட்டு ஓகேவா ஸோ டெய்லி இன்கம் பதிமூணுரூவா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஓகேவா ஸோ அதே நீங்கள் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனா டெய்லி இன்கம் ரூபா தந்துருவானுங்க அதுவுமே ஒரு வருஷத்துக்கு தந்துடும் ஓகேவா சரி நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு டெய்லி இன்கம் பதினெட்டுருவா ஸோ உங்கள் டோட்டல் இன்கம் இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா ஓகேவா ஸோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வெறும் அறுநூறுவா மட்டும்தான் பட் உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ஓகேவா ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவாக்கான ப்ராடக்ட் இருக்குது ஸோ டெய்லி இன்கம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சுருவா ஓகேவா ஸோ உங்களுக்கு பார்த்தா ஒரு ஒன் மந்த் ஒர்க் ஆச்சுனாலே ப்ராஃபிட் தான் அப்ளிகேஷன் கேட்குறதுனா ஸோ மஸ்ட் மஸ்ட்டு இருக்கும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஆயிரத்தி ஐநூறுபா ப்ராடக்ட்டாக பைய ஐயாயிரம் ப்ராடக்ட் இருக்குது ஓகேவா ஸோ இருப்பது நம்ம ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுக்கு ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் அவ்வளோதான் ஆகியோர் இந்தன்னா அந்த ஃப்ரீ ப்ராடக்ட் ஒன்று இருக்குது ஸோ அதான் கிளைம் பண்ணிக்கோங்க ஸோ முப்பது ரூபா ஃப்ரீயாக கிடச்சிரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லாம் இருக்குது ஸோ டூ ஹண்ட்ரட் பீஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் பீஸு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லிட்டு ஓகேவா ஸோ உங்களுக்கு எந்த அமௌண்ட்டை விருப்பமோ ஸோ அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க ஏன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் ப்ராடக்ட்ஸை ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சிக்கிட்டு எங்கே செக் பண்ணிக்கலாம் ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா மை அணிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேவா சார் மாரி என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ ப்ராடக்ட் தான் இருக்குது ஓகேவா ஸோ நீங்கள் ஏன் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கீழே யூசர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வால் மணி ஆட் பண்ணி விட்ருவானுங்க ஸோ நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இன்கம் ஆட் ஆகிறது எப்படி ஆ ஆட் ஆகுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா மை பில்ஸ் சொல்லிட்டு அந்த பில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இன்கம் ஆட் ஆகிற பில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எங்கள் ஷோ பண்ணியிருப்பாங்க ஒரு வேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேப் தான் உங்களுக்கு இருக்கும் ஓகே தான் சின்ன இருப்பீங்களா ஸோ இதான் ஓகேவா ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் கான்டக்ட் பண்ணிக்கலாங்க சரிங்க ஸோ மஸ்டமர்ஸ் சாப்பாடு ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வித்ரா பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கா ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த இடத்துல நியூ ஆட் நியூ அக்கௌண்ட் இருக்கா ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தா இந்த இடத்துல நேம் போட்டுக்கோங்க மொபைல் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு இதை ஆன் பண்ணிட்டுக்கே சேவ் ஆப்ஷன் இருக்கா ஸோ கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பேங்க் கார்டு பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக பைண்ட் பண்ணி விட்ருவானுங்க ஸோ பைண்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் பேங்க் வந்துக்கிட்டு வித்ர ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா ஸோ வித்ரா ஆப்ஷன் எங்கே போச்சு இங்கே இருக்கா ஸோ வித்ர ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து மினிமம் திராவிட வழங்கி கேட்டீங்க இரநூறுவா மட்டும் தான் வைக்கா ஸோ டூ ஹண்ட்ரட் பீஸ் இருந்தாலும் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ டேக்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்ட் மட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியான டேக்ஸ் மட்டும் தான் பிடிக்கணும் வைக்கவா ஸோ அதாவது நீங்கள் வந்து இரநூறுவா வித்ரா பண்ணிணா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் தரது நூற்றி தொண்ணூறுவா தந்துடும் ஓகேவா ஸோ அஞ்சு பர்சன்ட் வந்து டேக்ஸ் பிடிக்கிறானுங்க ஓகேங்களா ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பட் நீங்கள் வித்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு டீட்டெயிலை கவனிக்க வேண்டிய என்னென்னு இந்த இடத்துல அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கா ஸோ அந்த அக்கௌண்ட் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின் பாஸ்வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா விட்டுருங்க பட் உங்களுக்கு பேமெண்ட் பாஸ்வேர்டு இருக்கும் ஓகேவா ஸோ இந்த பேமெண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிக்குவோம் ஸோ இந்த நாட் செட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டு பேமெண்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வித்ரா பண்ணும்பொழுது ஓகேவா நீங்கள் வித்ராவேர்ட் கிளிக் பண்ணிங்க இல்லையா ஸோ நீங்கள் வித்ரா பொழுது அந்த பேமெண்ட் பாஸ்வேர்டாக இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணி வித்ரா பண்ணுற மாதிரி வரும் ஓகேவா ஸோ பேமெண்ட் பாஸ்வேர்டாக ஒன் டைம் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த பாஸ்வேர்டு இங்கே என்ட்ரு பண்ணி வித்ரா பண்ணிக்கலாங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்பில் நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுற டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து பெஸ்ட்டான பார்ட் டைம் ஜாப் ஒன்று தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் சைடில் தெரிஞ்ச அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும் தான் சொல்லுங்கள் வீட்டிலேருந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து வேறு எதாவதுக்கு வேலைக்கு போகிறீங்க இல்லை ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நினைக்க தேவை இல்லை வீட்டில் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ நோ ஜாயினிங் ஃபீ நோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வித் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் வைக்கியோ ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட் டைம் ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் ஸோ மஸ்ட் மஸ்ட் கான் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா நாளும் மீசா இந்த ஒரு பார்ட் டைம் ஜாயின் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியுங்க ஓகேங்களா